சமீபத்தில் மர்மமான முறையில் இறந்து போன 12 வகுப்பு மாணவி ஸ்ரீமதி மரணம் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய காணொலி பல லட்சக்கணக்கான மக்களை சென்றடைந்தது. அதிலும் குறிப்பாக திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மாணவி ஸ்ரீமதியினுடைய பள்ளி நிர்வாகத்திடம் 30 லட்சம் பணம் வாங்கியதாகவும், அதே போல அமைதி வழியில தொடங்கிய போராட்டம் வன்முறையில போய் முடிந்ததற்கு மிக முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் திராவிட மணி அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சவுக்கு சங்கர் அந்த காணொலியில பேசியிருந்தாரு. இதை சொன்ன ஒரு காரணத்துக்காக பிசிக கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வன்னியரசு சங்க தமிழன் போன்ற பலருமே சவுக்கு சங்கர் மீதான வன்மத்தை கக்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மாணவி ஸ்ரீமதி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக பல விடயங்களை வன்னியரசு பேசியிருந்தாரு. அதே சமயம் சவுக்கு சங்கர் சிவா மீடியா இரண்டு பேருமே தொடக்கத்தில் இருந்தே மாணவி ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்டதாகவே பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நேற்றைய தினம் மாணவி ஸ்ரீமதி கொலை செய்யப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை, தற்கொலை செய்து கொண்டதாகவே உயர்நீதிமன்ற நீதிபதி கூறியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீதான வன்மத்தை கக்கும் விதமாக வன்னியரசு 2001 வயதான பெரியவர் ஒருவர் மதுரை வாயல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். அப்புகாரில் தன்னை ஹோமோ செக்ஸுக்கு சங்கர் என்பவன் அழைத்து தொல்லை கொடுப்பதாக புகார் கொடுத்தார். பின்பு அன்றைய கமிஷனர் தரப்பில் தலையிட்டு புகார் திரும்ப பெற்றது. மனநோயாளி சவுக்கு சங்கர் அப்படின்னோ, அது மட்டும் இல்லாம வடிவு உன்ன மாதிரியே ஜெர்னலிஸ்ட் ஆகணும், அதுக்கு நீ மானத்தை வித்துதாண்டா வாழணும் அப்படின்னு ஒரு கட்சியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வன்னியரசு இது போன்ற கீழ்த்தரமான பதிவை போட்டிருக்காப்ல. இதற்கு எதிர்நேற்றிய சவுக்கு சங்கர் எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிட்டான் பாத்தீங்களா, மென்டல் பையன் சுத்தமா கலண்டுச்சு, நல்ல ஆளை வச்சிருக்கிய கட்சியில அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களை டேக் பண்ணி இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. உடனே வன்னியரசு இந்த பதிவை நீக்கி தெரிவிச்சு ஓடி இருக்காப்ல. நன்றி, வணக்கம்.